மறைந்த बीजेपी தலைவர் दीन दयाल उपाध्याय நினைவு தினத்தை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி அன்னாரது திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் बीजेपी தேசிய தலைவர் ஜேபி நட்டா உள்ளிட்ட தலைவர்கள் கலந்து கொண்டனர். நினைவு தின நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி 1965ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் நாடுகளுக்கு இடையேயான போரின் போது ராணுவ தளவாடங்களை நாம் அயல் நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்து வந்ததாகவும் ஆனால் அந்த நிலை தற்போது முழுவதும் மாறி உள்ளதாக கூறினார். दीन दयाल उपाध्याय உள்ளிட்ட தலைவர்கள் நாடு வேளாண் துறையில் மட்டும் தன்னிறைவு அடைந்தால் போதாது பாதுகாப்பு துறையிலும் தன்னிறைவு பெற வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதன் காரணமாகவே இந்தியா இத்தகைய உயர்நிலையை அடைந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். தீன் தயாள் உபாத்யாயாவின் கொள்கைகள் இன்றளவும் நமக்கு ஊக்கமளித்து வருவதாக பிரதமர் தெரிவித்தார். उनके इस विजन को पूरा करने के लिए भारत आगे बढ़ रहा है. आज भारत में डिफेंस कॉरिडोर बन रहे हैं, स्वदेशी हथियार बन रहे हैं और तेजस जैसे फाइटर जेट्स भी हवा में उड़ान भर रहे हैं. हथियार के क्षेत्र में आत्मनिर्भरता से अगर भारत की ताकत और भारत की अर्थव्यवस्था मजबूत हो रही है तो विचार की आत्मनिर्भरता से भारत आज दुनिया के कई क्षेत्रों में नेतृत्व दे रहा है. நாட்டில் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக அரும்பாடுபட்டவர் தீன் தயாள் உபாத்யாயா என்று குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். அவர் தமது ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் மனிதநேயத்தை வலியுறுத்தும் தீன் தயாள் உபாத்யாயாவின் தத்துவங்கள் நாடு சமூக வளர்ச்சியில் முன்னேற்றம் காண்பதற்கு பேருதவியாக உள்ளது என கூறியுள்ளார்.